அப்டேட்டை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ உள்ள கேசஸ் வந்து 1100 பக்கம் போயிடுச்சு, 1100 பக்கம் போயிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான், இருக்க இருக்க வந்துட்டு கேசஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய அரசு வந்துட்டு என்னென்ன வந்து நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கப்பல் மூலயமா சமுத்திர சேது அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா வந்துட்டு இதுவரைக்கும் 3 கப்பலில் 1488 பேர் எடுத்திருக்கிறாங்க. மாலையிலேருந்து கொச்சினுக்கு துரதிருஷ்டவசமாக வந்துட்டு தமிழ்நாடுக்கு வந்துட்டு கப்பல் போகலை. ரீசன் என்னன்னு தெரியல, கவர்மெண்ட் மறுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1488 பேர் வந்துட்டு மாலையிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு கொச்சினுக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு திரும்பவும் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வர்ற 20-23 அதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு புக் பண்ண சொல்லி அதுக்கு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னும் இந்தியா போகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பதிவு பண்ணாதவங்க போய் பதிவு பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான சார்ஜஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளைட்டுக்கான வந்து சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு வந்துட்டு தெரியும் அறிவிச்சிருக்கிறது வந்துட்டு டெல்லிக்கும் பெங்களூருக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியினுடைய ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு $502 $501 பிஸ்னஸ் கிளாஸுக்கு வந்துட்டு $501 எக்கனாமிக் கிளாஸுக்கு வந்துட்டு $402 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பெங்களூருக்கு $533 பிஸ்னஸ் கிளாஸுக்கும் $372 வந்துட்டு நார்மலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளைட் ரேட்டை விட வந்துட்டு 3 மடங்கு வந்து அதிகம்தான். இந்த ரேட்டு வந்துட்டு நார்மல் ஃப்ளைட் ரேட்டை விட 3 மடங்கு வந்துட்டு அதிகம்தான். என்ன ரீசனுக்காக வந்து அவங்க இந்த அளவுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியல. இருந்தாலும் ஊருக்கு போக நினைக்கிறவங்க, நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க உடனடியாக பதிவு பண்ணி நீங்கள் வந்து இந்தியா போகிறதுக்கான நடவடிக்கைகளில் வந்துட்டு மேற்கொள்ளுங்க. ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீட்பு நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு மாலத்தீவு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க. விரைவிலே வந்துட்டு நம்ம வந்து இந்த கொரோனா இஷ்யூஸ்லேருந்து வந்துட்டு மீள்வோம். அது போக வந்துட்டு இப்போ வந்துட்டு வானிலை அறிக்கையும் வந்துட்டு சுமூகமான ஒரு வானிலை அறிக்கை கொடுக்கல, எல்லோ அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. காற்று வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சீ ரொம்ப ரஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அறிகுறிகளும் இப்போ வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இது எல்லாமே வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு சரியாயிடும். யாரும் வந்துட்டு ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. தாராளமாக ஊருக்கு போக நினைக்கிறவங்க வந்துட்டு பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணிங்கனாக்கா வந்துட்டு விரைவில் வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகலாம். இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல். அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.